ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை மற்றும் டிஆர்பிலிருந்து வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஸோ எமிஸ் சித்திரவதையும் திடுக் பற்றியல் எச்சரிக்கையும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பரபரப்பு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ பிஜி டிஆர்பியில் என்ன தான் நடக்குது, தயவு செய்து அதற்கு ஒரு விடிவாது கொடுங்க. இதை பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பில் மூலமாக பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் உள்ள எமிஸ் நடைமுறையால் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருவதாக ஆசிரியர் தரப்பில் குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டு வருகிறது. ஆசிரியர்கள் சித்திரவதை செய்து ரசித்து பார்க்கும் சில அதிகாரிகளால் தான் இந்த நடைமுறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் குற்றச்சாட்டில் வரும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் திடுக் எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளனர். இது குறித்து தமிழக அரசு ஆசிரியர் கூட்டணி மூத்த தலைவரும் அகில இந்திய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஐபெட்டோ செயலாளருமான அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆசிரியர்கள் அன்றாட பணிகளில் சித்திரவதை செய்து ரசித்து பார்க்கும் குணமுடைய சில அதிகாரிகள் எண்ணிக்கை பெருகி வருவது, பள்ளிக்கு தினமும் மாணவர்கள் வருகையை 10 மணிக்குள் எமிஸில் பதிவேற்றம் செய்யணும், பதிவு செய்யாத ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்கப்படுகிறது, காலை ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான மாணவர்கள் வருகை எமிஸில் பதிவேற்றும் பொழுது சுமை தாங்காமல் சர்வர் வந்து வேலை செய்கிறது, நகர பள்ளிகளில் கூட சிக்னல் கிடைப்பதில்லை, இது ஐஏஎஸ் அதிகாரிகள் சிஇஓக்கு தெரியாதா, 4 மணி நேரத்தில் நடக்க வேண்டிய ஆசிரியர் கலந்தாய்வு 4 நாட்கள் நடக்கிறது, இரவு 12 மணி வரை நடக்கிறது, எமிஸ் ஒரு இடத்தை தேர்வு செய்ய இரவு 12 மணி வரை காத்திருக்கணும், ஓபன் ஆகவில்லை சார், சர்வர் வேலை செய்யவில்லை என்கின்றனர். இதற்கு ஆசிரியர்கள் காரணமா, இயக்குநர்கள் காரணமா, இயக்குபவர்கள் காரணமா, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கட்டுப்பாட்டில்தான் அந்த எமிஸ் இணையதளம் அதனுடைய வேகத்தை திறனை அதிகரிக்க வேண்டும். எமிஸில் மன உளைச்சலிடம் ஆசிரியர்கள் உருவாக்கி பாடம் நடத்துவதற்கு அனுமதிக்காத எமிஸ் இணையதளத்தை இயக்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்தின் கோபமும் திரும்பும். ஸோ இந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த ஒரு மாதமாவது பாடம் நடத்த அனுமதிக்க வேண்டும். ஏப்ரல் 4-5 தேதிகளில் சென்னையில் நடைபெறும் சிஓ கூட்டத்தில் எமிஸ் அட்டாக் பிரச்சனையை நல்ல ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எமிஸ் வந்து பார்த்திங்கன்னா, சில டைமில் வந்து மாணவர்களுடைய அட்டண்டன்ஸை டெய்லியுமே அவங்க நேம் இத்தனை பேர் வந்து ப்ரெசண்ட்டு அப்படின்ட்டு அந்த எமிஸ் ஆப்பில் ஒவ்வொரு ஆசிரியருமே பதிவு பண்ணணும். ஸோ இந்த 9 மணிக்கு உடனடியாக எல்லா ஆசிரியர்களும் 9 to 9 பதிவு பண்ணுறதுனால அந்த எமிஸ் வந்து ஹேங் ஆகிடுது, அதோடைய சர்வர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து மன வேதனை இருக்காங்க. எமிஸை பற்றி ஒரு கிளியரான ஒரு அஃபீஷியலான நியூஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு தீர்வு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த முதுகலை பட்டதாரிகள் என்ன தான் நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பல வீடியோக்கள் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம். ஸோ முன்னுக்கு முன் பின்னாக முரண்பாடுகளே முதுகலை பட்டதாரியுடைய தேர்வில் வந்துட்டுருக்கு. ஸோ டிஆர்பி அறிவித்ததன் வாயிலாக, ஸோ டிஆர்பி வந்து அறிவித்தாங்க மிக விரைவில் ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடுன்ட்டு, ஆனால் 10 நாள் ஆயிடுச்சு, இன்னமும் அந்த மிக விரைவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம், ஆனால் பட் ரெஸ்பான்ஸ் ஷீட் வரல. ஸோ இதுதான் அவங்க டிஆர்பி கொடுத்துட்ருக்கிறது. அந்த நபர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ரெஸ்பான்ஸ் ஷீட்டு வரும், ஆனால் எப்போ வரும்ன்ட்டு யாராலையும் கெஸ் பண்ண முடியல. டிஆர்பியுடைய ஹெல்ப்லைனுக்கு காண்டாக்ட் பண்ணதில் அவங்க குறிப்பிட்ட பதில் வந்து பார்த்திங்கன்னா, மிக விரைவில் வந்துடும் இன்னும் ஒரு தினங்களில். ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியாக அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. ஸோ வெள்ளிக்கிழமை எல்லாம் இன்னொரு தினங்களில் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. அப்படி வெளியிடப்பட்டால் ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க, ஆனால் பட்டு அதை ப்ராப்பராக அவங்க டிஆர்பி சைடுலேருந்து மெயின்டைன் பண்ணலை, அந்த சர்வர் பிரச்சனைன்னு சொல்லி அதை வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணி விட்டாங்கன்னா உடனே கூட நம்மளுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட், டென்டேட்டிவ் கீஸு, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூன்றுமே கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திரங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.